குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, அருள்மிகு நவக்கிரக கோட்டை ஆலயம் விநாயகபுரத்தில் இருந்து இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். தேவ சர்மா எனும் வைதிக ஞானி, அவர் ஒரு ரிஷி. அவரை அரசன் யக்ஞங்கள் செய்ய அழைத்தார். யக்ஞங்கள் செய்ய அழைக்கும் போது அவர் தன் சிஷ்யாளை கூப்பிட்டு ஆசிரமத்துக்குள் மிருகங்கள் வராமல் வெளியே காவல் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு சென்றார். பின் பிரதான சிஷ்யன் விபுலனை அழைத்து, நீ இங்கே வா, இந்திரன் தேவேந்திரன் காம இச்சை கொண்டவன், அவன் உனது குரு பத்தினியை களவாட நினைப்பான், ஆகவே நீ அவன் இங்கே காவலாக இருந்து அவளை காப்பாற்ற வேண்டும். நான் அதற்குள் யக்ஞங்கள் முடித்து அரசனை பார்த்து சம்பாவனை பெற்று வருகிறேன் என்று சொல்லி சர்மா சென்றார். அடுத்த நாள் எல்லாம் முடிந்து யாகங்கள் முடிந்து வந்தார். வந்தவுடன் சிஷ்யால் அவரிடம், சுவாமி, ஜந்துக்கள் விலங்குகள் எதுவும் வரவில்லை, எந்த கஷ்டமும் ஏற்படவில்லை என்று கூறினார். ஆனால் அந்த நேரம் தேவேந்திரன் உள்ளே வந்தான். தேவேந்திரன் வந்து குரு பத்தினியை களவாட நினைத்தான். விபுலன் இதைக் கண்டு தனது உயிரை குரு பத்தினியின் உடலில் செலுத்தி தேவேந்திரனை துஷ்ட வார்த்தை சொல்லி வெளியேறுமாறு கூறினான். தேவேந்திரன் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டான். இந்த நிகழ்வு நடந்தும் விபுலன் தனது குருநாதரிடம் இதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. சரி, நீ சென்று நந்தவனத்திலே சென்று பூவை கொண்டு வா என்று குருநாதர் சர்மா அவனை அனுப்பினார். விபுலன் நந்தவனத்திற்கு சென்றான். நந்தவனம் செல்லும் வழியிலே இரண்டு நண்பர்கள் சக்கர விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவன், நீ ஆடிய விளையாட்டு தவறு என்று கூற, அடுத்தவனோ, நீ ஆடிய விளையாட்டு தவறு என்றான். நாம் யார் தவறு செய்தோம் என்பதை இந்த விபுலனுக்கு என்ன தண்டனை கிடைக்கிறதோ அந்த தண்டனையை பொறுத்து தெரிந்து கொள் என்றான். விபுலனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இன்னும் சற்று நந்தவனத்திற்கு அருகில் செல்லும் போது நான்கு பேர் ரோஜா செடியை ஒருவர் நான்கு பேரில் ஒருவர் ரோஜா செடியை காலால் மிதித்து அழித்தார்கள். நான் செய்யவில்லை, நீ செய்யவில்லை என்று நால்வரும் ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்க, நம் நால்வரில் யார் இந்த ரோஜா செடியை காலால் அழித்தார்களோ அவர்களுக்கு இந்த விபுலனுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை கிடைக்கட்டும் என்றார். விபுலன் அழுது கொண்டே நேரே குருவிடம் வந்து, குருவே, நான் எந்த தவறு செய்தேன், எனக்கு தண்டனை கிடைக்கும் என்று எல்லாரும் கூறுகிறார்கள் என்று கூறினார். நீ யோசித்து பார், யார் இங்கு வந்தார்கள்? தேவேந்திரன் வந்தான். நீ ஏன் என்னிடம் சொல்லவில்லை, தாங்கள் கோபிப்பீர்கள் என்று நான் சொல்லவில்லை என்றான். நீ தேவேந்திரனை குரு பத்தினியின் உடலில் புகுந்து துரத்து விட்டாய், இது தவறு அல்ல, ஆனால் உண்மையை மறைப்பது தவறு. உனக்கு தெரியாதா மகாபாரதத்திலே என்ன நடந்தது? சபையில் எல்லோரும் பார்த்திருக்க துச்சாதனன் துயில் உரித்தான். அப்பொழுது அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். விகர்ணன் ஒருவன்தான் எடுத்து, நீ செய்வது தவறு என்றான். பீஷ்மரும் பார்த்து கொண்டிருந்தார். அதனால்தான் பீஷ்மர் தனது கடைசி காலத்தில் அவருக்கு சண்டையிலே அம்பு படுக்கையில் இருக்க வேண்டிய காரணம் உண்மையை தெரிந்தும் சொல்லாமல் இருப்பது. குற்றம் செய்வது வேறு, ஆனால் உண்மையை மறைப்பதும் தவறே. ஆகவே எந்த சூழலிலும் நாம் இதைத்தான் நீதிமன்றங்களிலே சொல்வார்கள், 1000 குற்றவாளிகள் தப்பிக்கப்படலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்று. எனவே நமக்கு தெரிந்த உண்மையை நாம் நீதிமன்றத்திலோ காவல் நிலையத்திலோ சொல்ல வேண்டி அதன் மூலம் நாம் ஒருவரை தப்பவிப்பது என்பது சரி என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். குருப்பியோ நமஸ்கார.